ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு கேல்குலேட் த குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் ஃபைன் அக்ரிகேட் கோஸ் அக்ரிகேட் ஃபார் அ எம் டுவெண்ட்டி கிரேட் காங்கிரீட் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தெரியும் காங்கிரீட் அப்படின்னா என்ன அப்படின்னு இட்ஸ் சம் மிக்சர் ஆஃப் சிமெண்ட் ஃபைன் அக்ரிகேட் கோஸ் அக்ரிகேட் வித் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இல்லையா ஸோ ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னா சாண்ட் சாண்ட் தான் வந்து நம்ம டெக்னிக்கலாக ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதான் சொல்லணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு எம் டுவெண்ட்டி கிரேட் அப்படி அதுக்கு தானே வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எம் டுவெண்ட்டி கிரேட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மிக்ஸ் எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது அண்ட் தட் ட்வெண்ட்டி அந்த நம்பர் போட்டிருக்கோம் இல்லையா எம் ஃபைவ் எம் டென் எம் ட்வெண்ட்டி எம் தேர்ட்டி இந்த மாதிரி நிறைய கிரேட்ஸ் இருக்குது அதில் ட்வெண்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருபத்தி எட்டு நாளில் அந்த கான்கிரீட் க்யூப் வந்து எவ்வளவு கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து அட்டைன் பண்ணுதோ அதை தான் வந்து நம்ம கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் வந்து கிரேடுன்னு சொல்லுவோம் ஓகேவா அதை வந்து நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரில் தான் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் ஓகேவா இப்போ எப்படி குவான்டிட்டி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பிஃபோர் தட் இதுக்கு முன்னால் சிமெண்ட் மார்ட்டரோட கேல்குலேஷன் குவான்டிட்டி கால்குலேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மேபி யூஸ் ஆகலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எம் டுவெண்ட்டி அப்படிங்கிறது அதோட மிக்ஸ் ப்ரொப்போர்ஷன் என்ன அப்படின்னா ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ் டூ த்ரீ அப்படிங்கிறதான் அதோட மிக்ஸ் ப்ரொப்போர்ஷன் ஸோ ஒவ்வொரு கிரேடுக்கும் ஏற்ற மாதிரி இந்த மிக்ஸ் ப்ரொப்போர்ஷன் மாறும் அண்ட் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன் பார்ட் ஆஃப் சிமெண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்ட் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் அதாவது சாண்ட் அண்ட் த்ரீ பார்ட் ஆஃப் கோஸ் அக்ரிகேட் இதான் வந்து இதோட மிக்ஸ் ப்ரொப்போர்ஷன் ஓகேவா இந்த ஒன் பார்ட்டில் எத்தனை மீட்டர் க்யூப் ஆஃப் சிமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன் மீட்டர் க்யூபுக்கு எவ்வளவு சிமெண்ட்டு ஃப கோஸ் அக்ரிகேட் தேவைப்படும் அப்படிங்கிறத தான் கால்குலேட் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஒன் மீட்டர் க்யூபை தான் வந்து வெட் வால்யூம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க நான் இங்கே ஒன் மீட்டர் க்யூபுக்கு சால்வ் பண்ணுறதுனால அதை வெட் வால்யூம்னு எடுத்திருக்கேன் சைட்டில் நீங்கள் ஒரு டென் மீட்டர் க்யூப் இல்லை ஃபிஃப்டி மீட்டர் கியூபுக்கு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அதை தான் நீங்கள் வந்து வெட் வால்யூமாக கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு டோட்டல் பார்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்டு அந்த டோட்டல் பார்ட் ஆஃப் இன்க்ரீடியண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரொப்போஷன் ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா எம் டுவெண்ட்டி கிரேடுக்குரிய ப்ரொபோர்ஷன் ஒன் எஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ் டூ த்ரீ அந்த ஒன் அப்படிங்கிறது சிமெண்ட் பார்ட் போர்ஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது சாண்டோடது த்ரீ அப்படிங்கிறது அக்ரிகேட்டோடது ஓகேவா ஸோ இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் அதுதான் வந்து டோட்டல் பார்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட் நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டு கேல்குலேட் பண்ணலாம் அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பார்ட் ஆஃப் சிமெண்ட்டு எத்தனை பார்ட் ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் டிவைடட் பை டோட்டல் பார்ட் ஆஃப் இன்கிரீடியண்ட் இப்போ நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னு கண்டுபிடிச்சோம்ல அதுதான் இன்டூ ட்ரை வால்யூம் ஓகேவா ட்ரை வால்யூம் வந்து நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் அப்படின்னு கிடச்சிச்சு ஒன் டிவைடட் பை டோட்டல் பார்ட் ஆஃப் இன்க்ரீடியன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன் டூ அதோட ட்ரை வால்யூம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஸோ இதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ஃபைவ் மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டு ஸோ இதை வந்து நம்ம மீட்டர் க்யூபுக்கு கண்டுபிடிச்சுக்கோ எப்படி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ வால்யூம் ஆஃப் சிமெண்ட் இன் கேஜி நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அது என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் தான் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஓகேவா நார்மலாக நமக்கு தெரியும் வால்யூமையும் டென்சிட்டியும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெயிட் கிடச்சிரும் அப்படிங்கிறது ஸோ வெயிட் வந்து தானே இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை எப்படி பேக்குக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் பிஃபோர் தேட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தம்ஸ் அப் பண்ணுங்கள் ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சோ கேஜியில் மாற்றணும் இல்லையா அப்போ என்ன வேல்யூ கிடச்சிதோ டிவைடட் பை ஃபிஃப்டி ஃபிஃப்டியால் டிவைட் பண்ணிக்கிறோம் எதனால் ஃபிஃப்டியால டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிமெண்ட் பேக்கோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி கேஜி இருக்கும் அதனால தான் வந்து இந்த ஃபோர் லெவனை வந்து ஃபிஃப்டியால் நம்ம டிவைட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா எயிட் நம்பர் ஆஃப் பேக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி ஆஃப் சாண்ட் குவான்டிட்டி ஆஃப் சாண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா பார்ட் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் divided by total part of ingredient into dry volume quantity of cement சிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கும் போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்ட் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் அப்படிங்கிற இடத்துல பார்ட் ஆஃப் சிமெண்ட்னு எழுதியிருப்போம் அது தான் வித்தியாசம் fine aggregate cement, is 2, 1 is டூ 1.5 is ஃபைவ் 3 டூ 1 இதில் ஒன் அப்படிங்கிறது சிமெண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிறது தான் ஃபைன் அக்ரிகேட்டோட டோட்டல் இன்க்ரீடியண்ட் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிடச்சிடும் இன்டூ ட்ரை வால்யூம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஓகேவா ஸோ இந்த எல்லா வேல்யூவையும் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் ஒன் மீட்டர் கியூபில் கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ இதை எப்படி கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சிமெண்ட் மாற்ற கான் குவான்டிட்டி கேல்குலேஷனில் சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பார்ட் ஆஃப் அக்ரிகேட் டிவைடட் பை டோட்டல் பார்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட் இன்டூ ட்ரை வால்யூம் நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோமோ அதோட பார்ட்டை தான் வந்து மேலே எழுதணும் ஓகேவா ஸோ அந்த டோட்டல் பார்ட் அப்படிங்கிறது கீழே வரணும் டினாமினேட்டரில் ஓகேவா ஸோ இதில் ஒன் பாயிண்ட் ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ் டூ த்ரீ அப்படிங்கிறதுல த்ரீ அப்படிங்கிறது தான் வந்து அக்ரிகேட்டோட வேல்யூ இது எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் பார்ட் ஆஃப் இன்க்ரீடியண்ட் கிடச்சிரும் இன்டூ ட்ரை வால்யூம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் சிக்ஸ் மீட்டர் க்யூப் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா எம் டுவெண்ட்டி கிரேடுக்கு எப்படி வந்து குவான்டிட்டி கால்குலேஷன் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ